ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளேதமிழ்டப். இன்னைக்கு நம்ம சேனலில் ரீசெண்டாக என்னென்ன நம்ம தமிழ் டப்டான மூவிஸ்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு அதுதான் ஃபுல்லாத்தையும் இன்றைக்கி ஒரு வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் மெயினாக பார்த்திங்கன்னா இந்த வீக்கில் கொஞ்சம் கம்மியான மூவிஸ் தான் வந்திருக்கு. அண்ட் வீடியோ கடைசியில் சில அடிஷனல் அப்கமிங் என்ன மூவிஸ் அது கூட உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா யுவர் பிளேஸ் ஆஃப் மைண்ட் சொல்லிட்டு என்கிட்ட இந்த புது நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன மூவி தான். ஸோ இப்போ தான் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம ஐஎம்டிபிலையும் 5.6 மெயின் லவ் ஸ்டோரி கேட்டகிரியான மூவி தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் இந்த வேலண்டைன் ஸ்பெஷல் ஆட்டோ இந்த படத்தை தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நார்மலாக லவ் கான்செப்ட் வைஸாக இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் நம்ம தமிழ் டப்பிங் குவாலிட்டியெல்லாம் செம்மையாக தான் பண்ணியிருக்காங்க. அதனால் என்டையர் மூவி கான்செப்டே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோயின் லைக் தனித்தனி இடத்துல இருப்பாங்க, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அண்ட் டோட்டல் ஆப்போசிட் மாதிரி தான். ஆனால் அவங்களோட வீடை வந்து லைக் ஷிஃப்ட் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோ அவங்க ஹீரோயின் வீட்டுக்கு போகிற மாதிரியும் ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ வீட்டில் வாழ்கிற மாதிரியும் சும்மா 1 வீக்காக ஒரு வெக்கேஷன் ஆட்டம். அண்ட் அதுலேருந்து இன்னும் நிறைய விஷயம்லாம் அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் பை த வே ஃபைனலாக அந்த லவ் பாண்டிங் அண்ட் இன்னும் நிறைய விஷயம் உள்ளே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை ஆஸ் எ லவ் அண்ட் ரொமான்ஸ் கான்செப்ட் வைஸாக எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் சீரீஸ் தான். ஆக்சுவலாக இந்த சீரீஸ் போன வீக்கே ரிலீஸ் ஆயிருந்தது. ஆனால் போன வீக்கில் நம்ம வீடியோவில் நான் ஆட் பண்ணல. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஸோ ப்ரோ கிளாஸ் எப்படி தான் இருக்குன்னு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம எலிட் சீரீஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதோட இந்தியன் வெர்ஷன் ரீமேக் ஆகட்டும் தான் இந்த கிளாஸ் சீரீஸு. அண்ட் அதே கான்செப்ட் அண்ட் ஸ்டோரி தான் நீங்கள் உள்ளே பார்க்க போகிறீங்க வித் டோட்டல் 8 எபிசோட்ஸோட. அண்ட் மெயினாக நம்ம தமிழ் டப்பில் கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ டெல்லியில் இருக்க ஒரு ஹைஃபையான ஒரு ஸ்கூலில் வந்து எப்படி 3 பசங்க லைக் அவங்க கொஞ்சம் மிடில் கிளாஸ் லோயர் கிளாஸ்லேருந்து டைரெக்டாக இந்த ஹை கிளாஸ் ஸ்கூல் வந்து ஜாயின் ஆனோடனே என்னென்னலாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க அதை தான் அப்படியே காமிச்சிருப்பாங்க. பை த வே உள்ள சில அடல்ட் கண்டென்ட்ஸ் அங்கங்கே இருக்குது தான், ஆனால் எலிட் மாதிரியெல்லாம் அவ்வளோ இருக்காது. ஸோ அதனால் நம்ம இந்தியன் வெர்ஷன் ஆட்டோ கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வேறு நிறைய டாபிக்ஸ் பற்றியெல்லாம் உள்ளே பேசியிருப்பாங்க. அது நம்ம இந்தியனோட ஸ்டோரி மர்ஜ் ஆகிறதுக்காக தான். பை த வே நீங்கள் எலிட் சீரீஸ் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இதை பார்க்கும்போது உங்களுக்கு பிடிக்காது. அண்ட் நீங்கள் கேட்பீங்க என்னையா பண்ணி வச்சுருக்காங்கன்னு. அதனால் இன்கேஸ் நீங்கள் எலிட் சீரீஸ் பார்க்கல அண்ட் இது கிளாஸ் அப் இப்போ தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் ஸ்டோரி வைஸும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் போகும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேட் லேண்டுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே 2019 ரிலீஸ் ஆன மூவி இப்போ நம்ம தமிழ் டப் பண்ணி என்ட யூடியூப்லேயே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஐஎம்டிபிலையும் 5.6 அண்ட் மெயினாக ஃபுல் வெஸ்டர்ன் கேட்டகிரிஸ் அந்த மாதிரி தான் மூவி. ஸோ படத்தோட ஸ்டோரி வைஸே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேக் பீரியட் அந்த மாதிரி பீரியாடிக் டைம் வைஸாகவும். அண்ட் இங்கே ஒரு கோபாய் லைக் நம்ம ஹீரோ டிடெக்டிவாக இருப்பார். ஸோ அவருக்கு ஒரு டார்கெட் ஆட்டோ தந்திருப்பாங்க. அண்ட் இந்த பேட் லேண்ட் இடத்து உள்ளே போயிட்டு அண்ட் அங்கே இருக்க ஒரு மெயின் கிரைம் லார்ட் இருக்கார் அவரை பிடிக்கிற மாதிரி தான் ஒரு சின்ன கான்செப்டான ஸ்டோரி. ஆனால் இதுவுள்ள தெரிய அப்படியே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கொண்டு போயிருக்காங்க. பை த வே ஒரு வெஸ்டர்னான ஒரு மூவி அண்டு அப்படியே ஃபுல் கிரைம் அண்ட் ஸ்லோ ட்ராமேட்டிக்காக போகிற மாதிரி எதிர்பார்க்குறீங்கன்னா அதான் நீங்கள் இந்த பேட் லேண்ட்லையும் எதிர்பார்க்கலாம். ஆக்ஷன்லாம் இருக்குது, ஆனால் இருந்தாலும் அது கொஞ்சம் கோபாய் ஸ்டைல் மூவியாக அதனால் அது ஸ்லோவாக தான் போகும். ஸோ கைஸ் ரீசெண்டில் அவ்வளோதான் வந்திருக்கேன். அண்ட் அப்கமிங்கில் பார்த்தீங்கன்னா ஏர்ன்னு சொல்லிட்டு ஒரு மூவி. அண்ட் இந்த படம் அப்கமிங் ஏப்ரலில் தான் ரிலீஸ் ஆக போகுது. மெயினாக இதில் நம்ம பென் அஃப்லிக் அண்ட் நம்ம மேட் டேமன் ரெண்டு பேருமே நடிச்சிருக்காங்க. அண்ட் ட்ரெய்லரும் இப்போது ரிலீஸ் ஆயிருக்கு. எப்படியோ நம்ம இந்தியாவிலையும் தமிழ் டப்டோட தான் தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்களா. அண்ட் ட்ரெய்லர் ஏற்கனவே இங்கிலீஷ் ட்ரெய்லர் தான் இப்போ வந்திருக்கு. ஸோ இன்கேஸ் செக் பண்ணாமல் இருந்தால் ஒரு தடவை செக் பண்ணியிருங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லூத்தர் த ஃபாலன் சன் மூவி கூட நம்ம இந்தியாவிலையும் மார்ச் 10 தான் ரிலீஸ் ஆகுது. டேட்டா நெட்ஃப்ளிக்ஸில் தான். அண்ட் இந்த படம் கூட நம்ம ஆஃபிஷியல் தமிழ் டப்டோட தான் ரிலீஸ் ஆகுது. ஆக்சுவலாக லூத்தரோட மெயின் வந்து நம்ம இட்ரிஸ் எல்பா தான் உள்ளே நச்சிருப்பார், ஜான் லூத்தரோட கேரக்டரை. அண்ட் மெயின் இது வந்து ஃபுல் சீரீஸாக தான் வந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி டோட்டல் 5 சீசன்ஸ் வரையும் அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் எல்லா எபிசோட் கணக்கு பார்த்திங்கன்னா வெறும் 20 எபிசோட்ஸ் தான் வரும். ஸோ நீங்கள் அதை ஈஸியாக பார்த்து முடிச்சிடலாம். இப்போதைக்கு அது வெறும் இங்கிலீஷில் மட்டும் தான் இருக்குது. ஸோ மூவி இப்போது தமிழ் டப்பில் வரதுனால மேபி இந்த சீரீஸை கூட தமிழ் டப்ளோ பண்ணி ரிலீஸ் பண்ணலாம். மேபி தான், இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. இன்கேஸ் இல்லை ப்ரோ நான் மூவியை பார்க்கணும் அதுக்கு மேலே சீரீஸை பார்த்தே ஆகணும்னா அது இங்கிலீஷ்லேயே பார்த்து போயிடலாம். ஏன்னா அப்போ பார்த்தா தான் உங்களுக்கு நம்ம ஜான் லூத்தரோட கேரக்டர் எந்த லெவலில் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு ஈஸியாக தெரிஞ்சிடலாம். அண்ட் பை த வே மூவியை நம்ம ஆஃபிஷியலாக தமிழ் டப்ளோ தான் வருது மார்ச் 10 அன்னைக்கு, அது கன்ஃபார்ம்டு. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம பெர்லினோட சீரீஸ் கூட ரிலீஸ் ஆகுது ஆஃபிஷியலாக. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா பெர்லினோட அனௌன்ஸ்மெண்ட் எப்பயோ தந்துட்டாங்க, ஆனால் இப்போ தான் சின்ன டீசர் ஆட்டோ காமிச்சிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா லைக் நம்ம மணி ஹைஸ்ட் ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஸோ மணி ஹைஸ்டோட ஒரு ப்ரீக்வலான ஒரு சீரீஸாக தான் இருக்க போகுது. ஏன்னா அப்போ தான் நம்ம பெர்லின் உயிரோடு இருந்திருக்காரு. அண்ட் பை தே இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலையும் அகெயின் ஒரு ஹெய்ஸ்ட் தான், ஆனால் அதுலேயும் கொஞ்சம் லவ் ஸ்டோரி எல்லாம் மிக்ஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. பெர்லின்னாலே உங்களுக்கு தெரியும் கேரக்டர் கொஞ்சம் ரொமான்டிக்கான டைப்பான ஆள் தான். ஸோ அவருக்கு
வந்து நிறைய லவ் ஸ்டோரிஸ்லாம் இருக்குது. அது என்னென்ன லவ் ஸ்டோரிஸ் அதெல்லாத்தையும் அப்படி இந்த சீரீஸில் நம்ம பார்த்துருவோம். எப்படியும் இந்த சீரீஸ் இந்த வருஷத்தோட கடைசி டிசம்பரில் தான் ரிலீஸ் ஆகுது, அண்ட் மேக்ஸிமம் நம்ம தமிழ் டப்பில் தான் ரிலீஸும் ஆகும். ஸோ கைஸ் சித்தார்த்தோட இப்போ ரீசெண்டாக வந்து அண்ட் அப்கமிங் எல்லாத்தையும் அப்படியே கம்பைன் பண்ணி இன்றைக்கி ஒரு வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நம்ம சேனலில் டிஃப்ரெண்ட் ஹாலிவுட் கேட்டகரிஸ் அண்ட் லாட் ஆஃப் மூவி அப்டேட்ஸோட தினமும் வீடியோ போட்டுட்ருப்போம். ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். சீ யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை கைஸ்.